Hi guys! Welcome to Fun Learning with Badri and Rishi. So, we are going to talk about the garden tour part 2. Hi! So, this is a tulsi plant. இது வந்து தானாவே முளைச்சு வருது. சோ அது அது நல்ல இந்த துளசி தானே வந்து நல்ல பெட் பாக்கெட். சோ இது ஒரு ரோஸ் செடி. பிங்க். பாத்தீங்களா இது பிங்க் ரோஸ். லவுடர். சோ இது ஒரு பிங்க் ரோஸ். சோ இது வந்து வச்சிருக்கோம். எப்பயாவது வீட்டுக்கு ஃபங்க்ஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங் பிளான்ட். அவர் வந்து சப்போர்ட் வச்சிருப்போம் கிளைம்பர்ஸ்க்கு. நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு நூல் போட்டு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அங்கேயும் வந்து பிளான்ட் வந்து கிளைம்பிங் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு அலோவேரா. இது வந்து மணி பிளான்ட்டு. இது இன்னொரு டைப் ஆஃப் மணி பிளான்ட், அதாவது வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட். ஸோ பார்க்க வந்து இங்கேயும் ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் பல வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கு இந்த பிளான்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால் பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட் வந்து அப்படியே ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும். இது எங்களோட ஒரு ஐடியா தான். இது வாங்க இன்னும் அந்த ஃபாண்ட் பார்க்குறோம். இதுதான் எங்களோட ஃபாண்ட். ஸோ இந்த ஃபாண்டில் எங்கள் ரெண்டு பேர் மீன் இருக்கு. இங்கே இருக்கு அது ஒன்று அங்கேயோ அதான் இங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கு. அப்படியே இருக்கும் மீன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது. ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஃபாலன் ஃபாலன் பிளான்ட். இருக்காது இருக்காது அப்படியே வச்சிரு. ஸோ இது வந்து அப்படியே ஃபாலோ ஆகும். ஆயில் கேன். அதாவது ஆயில் கேன், அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கட் பண்ணி டிஆர்ஒய் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே தான். இது இப்போ இது இப்போ தான் வந்திருக்கோம், அது வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஒரு மணி பிளான்ட் இப்போ தான் வச்சிருக்கோம். அதை தான் வச்சுருக்கோம் நாங்கள் அந்த மணி பிளான்ட்டை. எங்கள் அப்பா சின்ன சின்ன டால்ஸ் இருக்கும் டெக்கரேஷனுக்குலாம். ஓல்டு டால்ஸு 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். 5 இயர்ஸ். இது பார்த்தீங்கன்னா புத்தா. இது வந்து புத்தா வந்து வீட்டுக்கு நல்லது காணிப்போம். ஸோ அதனால் இங்கே வச்சுக்கிட்டு வந்து ஒரு பீஸ் மைண்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம கார்டன் என்டர் பண்ணால் அப்படி நல்லா மெடிடேட் பண்ணலாம், இதை பார்த்து கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக அது அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம் அப்படியே வெளில வர மாதிரி. ஸோ இங்கே நம்ம டெக்கரேஷன் டால்ஸ் இருக்குது, டால்ஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து மரத்தெல்லாம் ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் அது க்ரோ பண்ணும். இது ஒரு பிளான்ட். ஸோ வாங்க துளசி அது அதுவாகவே வருது. இது அதே வர துளசி. இது ஸ்டெம் பாருங்களா ரெட் கலரில் இருக்குண்ணே. இது வந்துட்டு கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டன் ரோஸ் ரோஸ். இது ஒயிட் செம்பருத்தி. இதுல இருந்தா நாங்க எப்பவுமே சாமிக்கு பூ எடுப்போம். இது வந்து சாமிக்கு பூ இல்ல ஒயிட் செம்பருத்தி. இது மல்லி. இது மல்லிக்கு மல்லி செடி மல்லி செடி மல்லி பூ சீக்கிரம் வரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அது லில்லி. எனக்கு ஸோ இது ஒன்று ஒரு ஃபாலிங் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சும்மா செட்டப் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி போகணும். இது வந்து நியூ அரைவல்ஸ் வைக்கணும். துளசி இந்த துளசி மாடுத்து வந்து துளசி வந்து இதுவாகிடுச்சு. பக்கத்துலேயே பாபா போனாங்க அது வந்து இதுவாகிடுச்சு. அதனால் வாங்கி வச்சுருக்கோம் வைக்கிறதுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே அலோவேரா இருக்கு. இதுதான் ரொம்ப பழைய அலோவேரா. எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எப்போ ஆரம்பிச்சோம் அவ்வளோ பெரிய திக்காக இருக்குது. நிறைய அலோவேரா வச்சுருக்கோம். ஆனால் இதுதான் மெயின். இப்போ இருக்கே பெரிய அலோவேரா. ஆமாம் இதுலேருந்து வந்து குட்டி குட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணி அங்கங்கே வச்சுருக்கு. அதை கட் பண்ணி அங்கங்கே வச்சுருக்கோம். இதையும் நாங்கள் வந்து சும்மா டெக்ரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதெல்லாம் நாங்கள் வந்து பிளான்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். சும்மா டெக்ரேஷன் தான். கரெக்ட். நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பிளான்ட் வைக்காதீங்க. இது உடஞ்சிருக்கு. வைக்க இதுக்குள்ளே சின்ன பாட் மாதிரி வச்சு வைக்கலாம். இந்த மாதிரி என்ன செடி எனக்கு தெரியல. இது செம்பருத்தி. இது ரிஷி குட்டிக்காக குடுத்தாங்க. நீ ரிஷி
அது ரிஷி இருக்கு. வந்து அது ஒன்று தான் பூ இருக்குன்னு, ஆனால் ரிஷிக்காக கொடுத்தாங்க. இதுதான் ரொம்ப வருஷமா இருக்கு இந்த செம்பருத்தி. ரொம்ப இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறது அதுதான். பிங்க் கலர்ல வரும். நாலு இருக்கு. காலை நினைக்கிறேன். கற்பூரவல்லி, நந்தியா வட்டை ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. பயங்கர ஸ்மெல் வருது இல்லைங்க நின்னாலே. சும்மா நின்று பாரு. மின்ட் இல்ல அது, மின்ட் கிடையாது அது. வந்துச்சு. இத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குனது. ஆமா, இத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குனது. இது அந்த நேரத்துல தான் வாங்குனது. இங்க பாருங்கல எவ்வளவு ஷார்ப்பா இருக்குங்க. இது இருந்தா फ्लावर வரும். அது கால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் गाइस. மணி பிளான்ட். இது தான் ரியல் மணி பிளான்ட். ரியல் வெரைட்டி, ரியல் மணி பிளான்ட் இதுதான். இத அங்க ஹேங் பண்ணி அது ஒரு வெரைட்டிஸ். இது நம்ம ஹேங் பண்ணி இங்க வரைக்கும் வர வச்சிருந்தோம். இது அப்படியே கொண்டு போய் நாங்க இங்கலாம் அப்படியே இங்க இருந்து மேல அப்படியே கொண்டு போய் மேலலாம் பண்ணலாம்னு இருந்துச்சு. சோ அப்ப பார்ட் 3 வேற போடுவீங்களா? வருது. இது எப்படி ஃபால் ஆகுது, இது ஃபால் ஆகி அங்கே மேலே வருது. ஸோ இங்கே வரலாம். ஸோ இங்கே அதே பிளான்ஸ் மேலே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் இங்கே வந்து ஸ்டெப் ஸ்டெப் வச்சுமே அது சொல்லலை பாரு. நீ ஸ்டெப் ஸ்டெப்பாக ட்ரை பண்ணோம். ஸ்டெப் ஸ்டெப்பாக மூணு ஸ்டெப்பில் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். வந்து ஒரு சீடு, இங்கே கொஞ்சம் நிறைய சீட்ஸ் இருக்கு, அது நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இனிமேல் நாங்கள் வரப்போ ஒரு பிளான்ஸ்லாம் இந்த அப்படியே கிளைமேட் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். எல்லோ கலர் ரெட் கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி பூக்கும். அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வந்து இந்த வெரைட்டி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும்னு அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வெண்டைக்காய். ஆல்ரெடி பறிச்செல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் சும்மா அழகுக்காக வைக்கிறது. சும்மா அழகுக்காக வைக்கிறது. இதெல்லாம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட்டா இருக்கு. பெரண்டை பெரண்டை சட்னி பண்ணுவாங்க. நீ துவையல். வாவ், இது பாரு, இது அதிரா சீ வந்த. இது வந்து நாங்க 1 இயர் ஆயிடுச்சு வாங்கி. இது பாம்பு ஆக்சி. நாங்க அது ஃபுல்லா கலர் போயிருச்சு ஃபுல்லா. ஏ, அப்படியே நில்லுங்க, நான் எடுக்கறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டாலா இருக்கு பா. இது எதுக்கு வந்து இதுதான் இதுதான் வந்து எங்க இது எங்க ஃபுல் காஜி கலெக்ஷன்ல இருக்குல மோஸ்ட் ஹையஸ்ட் டாலஸ்ட் டாலஸ்ட் ஹையஸ்ட். இது வந்து பயங்கரமா फ्लावर्स வர எட்டு இமங்க அளவர் அப்படியே அந்த என்ன சொல்றது இப்படி இப்படி வந்துட்டே இருக்குது. சோ அகைன் பேக் டு துளசி. அப்புறம் எம்டி பாட்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஃபில் பண்ணனும். சோ கொஞ்சம் கொஞ்சம் அத ஃபில் பண்ணனும். சோ பேக் டு வெத்தலை பொடி. கரெக்ட்டாடா நீங்க பேசுங்க. ஸோ இதுதான் நம்ம காரோட செல்ஃபி. இப்போ 360 டிகிரி நம்ம கார்டன் காட்ட போகிறோம். இதுதான் நம்ம கார்டன். சூப்பர் ஆன்ச். ஸோ காய்ஸ், இதுதான் நம்ம டூல்ஸ். ஸோ இதை நம்ம டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுவும் டிக் பண்ணுறது தான். ஸோ இது தோன்றதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பிளான்ஸ்லாம் எந்த கட் பண்ணுறது. ஸோ வாங்க நம்ம சீத் அப்புறம் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இது தோணும். இந்த பால் தான் வைக்க போகிறோம். ஸோ முதல்ல பாட் ரெடி பண்ணுறோம். ஸோ லைட்டாக கார்ன் வைக்க போகிறோம்ல, கார்ன் சீட் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் கார்ன் இருக்குது, லைட்டாக ஸ்வீட் கார்ன். ஸோ இதில் ஸ்வீட் கார்ன் வந்து சாப்பாடு பேர். கார்ன் வந்து வெஜிடபிள். ஓகே, இந்த ஹை பிஸ்கஸ் அது இது சீட் இருக்குது. ஸோ அவங்க சன்ஃப்ளார் இருக்கு, சொல்லுங்க. இந்த சன்ஃப்ளார் இருக்குது.
இப்போ மூடிடலாம் பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன பிளான்ஸ் கூட வளருது. ஸோ லைட்டாக ஆஃபீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஒரு பேக்கெட் மாதிரி பாருங்கள், இதுக்குள்ளே கூட அந்த சீட்ஸ் வெளில வந்துடக்கூடாது எந்த காலத்துக்கும். அதுக்கு ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு பேக்கெட் கூட வச்சுருக்காங்க. ஸோ நல்ல போட்டு பார்ப்போம். ஆ சின்னூண்டு இருக்கும். ஸோ நம்ம இல்லை, ஸோ இது நம்ம ஸ்லேட் மேலே யூஸ் பண்ணுவோம். ஐயோ இதெல்லாம் இதை பார்க்க வேற விதமாக இருக்குது எனக்கு. ஸோ காய்ஸ் நான் கரெக்டாக ஒரு சீட் கூட விட்டுறக்கூடாது. ஓகே ஸோ இப்போ எல்லா சீட்ஸும் சேர்த்துடலாம். நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் சீட்ஸ் மட்டும் போட்டு போச்சிடலாம். ஸோ இந்த ஹைபிரஸ் சீட்ஸ் எல்லாம் போடுறதுல மீதி சைடில் போடுறேன். ஸோ பேப்பர் செட் பண்ணி விடும் மீதி சைட்லையும். ஸோ காய் இங்கே இங்கேங்களாம் போட்டு இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாத மண்ணில் வச்சு மூடிடலாம். ஸோ இவ்வளோ கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. இப்போது மண்ணை வச்சு மூடிடலாம். அப்படியே மண்ணை போச்சு. இப்போ என்ன பண்ணால் இதை நான் ஓவன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு சீட்ஸ்லாம் ப்ளேட் பண்ணி இப்போது இது மேலே அப்படியே அதை மூடிடலாம். ஹைபிரஸ்கஸ் சீட்ஸும் முடியாச்சு. ஸோ பம்ப்கினும் முடிச்சிட்டோம், ஹைபிரஸ்கஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்கணும்னு பார்ப்போம். ஸோ தண்ணி ஊற்றணும் ஷி. போட்டாச்சு. போலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண பாக்கறோம்னா சன்ஃபிளவர். சன்ஃபிளவர்